தாய்மொழியில் செஸ்ஸு கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலை தேர்ந்ததுக்கு மிக்க நன்றி நான் உங்கள் சதுரங்கச்சோம் அன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் தமிழ் செஸ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ் ஓப்பனிங் சீரஸில் பதினெட்டாவது வீடியோ தட் மீன்ஸ் என்னென்னாக்கா நம்ம ஆல்ரெடி பதினேழு வீடியோ வந்து செஸ் ஓப்பனிங் சீரீஸில் பேசியிருக்கோம் ஃபுல் ஆஃப் என்ன சொல்கிறது தீரியட்டிக்கல் மூவ்ஸ் எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதாவது கிராண்ட் மாஸ்டர்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வீடியோவில் நீங்க மறக்காம செக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லெவெவன்த் பிளேலிஸ்ட் செஸ் ஓப்பனிங் பிளேலிஸ்ட்னு சொல்லி போட்டிருப்போம் அதில் என்னென்ன கவர் பண்ணிருக்கோன்ற ஒரு ஒன்று நம்ம சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ஓப்பர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதுல இருக்கிற எல்லா லைன்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம் ஏழு வீடியோ இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாடர்ன் டிஃபென்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம் அதுல வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம இத்தாலியன்ல வந்து ஒரு ஃபைவ் வீடியோஸ் கவர் பண்ணிருக்கோம் ஸோ இதுக்கோ நம்ம வந்து ஃபோர்த்தா ஸ்டார்ட் வந்து ஃப்ரென்ச் டிஃபென்ஸ் டூ த்ரீ டேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் டிஃபென்ஸ் இன்ட்ரோ வந்து நம்ம பேசியிருப்போம் அதாவது ஃப்ரெஞ்ச் டிஃபன்ஸோட பேசிக் பிரின்ஸிபிள் என்ன ஏன் வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் விளையாடுறாங்க அந்த மாதிரியான பல கேள்விகள் பட் என்னென்னலாம் வேரியேஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுனாக்கா மறக்காமல் வந்து அந்த இன்ட்ரோ வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து இன்ட்ரோ வீடியோ பேசியிருக்கோன்னு சொல்ல வரேன் ஸோ அதனால் இது வந்து செகண்ட் வீடியோ ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் ஸோ ஃப்ரெண்ட் டிஃபென்ஸில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நிறைய மெயின்லைன்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ரொம்ப முக்கியமான வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தராஸ் வேரியேஷன் அது என்ன தராஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் செவன்டீஸ் நைன்டீன் எயிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனட்டாலி கரப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா பயங்கரமான ஒரு பிளேயர் வேர்ல்டு சாம்பியன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருனாக்கா இந்த நைன்டீன் செவன்டீஸ்லையும் எயிட்டிஸ்லையும் இந்த ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸோட தராஸ் வேரியேஷனை எக்ஸ்ட்ரீமாக வந்து ரிசர்ச் பண்ணுறாரு அண்ட் ஈ ஹேட் ஹே என்ன சொல்கிறது மெனி சக்ஸஸ் வந்து அந்த லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஃப்ரெண்ட் டிஃபென்ஸில் இருக்க தராஷ் வேரியேஷன் வந்து ஃபேமஸாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இதோட ஈகோ கோடு வந்து பார்த்திங்கனாக்கா சி ஜீரோ த்ரீ ஸோ இது வந்து இதில் நிறையா லைன்ஸ் வந்து நமக்கு இருக்குது நம்ம இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைட் லைன் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அடுத்து மெயின் லைன் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் போட போகிறோம் இதையே நீங்கள் வந்து புதுசாக இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி வரும் ஏன்னா முன்னாடி பேசினப்பவே வந்து நிறைய பேர் வந்து சஜஷன் கொடுத்துருந்தாங்க ஏன்னா டூ நைட்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ பேசும்போது பார்த்தீங்கன்னா நம்மட்டு முப்பத்தாறு நிமிஷம் பேசிகிட்டு இருந்திருக்கேன் எனக்கே தெரியாமல் ஸோ ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஓஹோ இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேனாக்கா எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு மெயினான வீடியோவாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அது வந்து செப்பரேட் வீடியோவாக போடுறதா முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது சைட் லைன் ஒரு வீடியோவாகவும் மெயின் லைன் ஒரு வீடியோவாகவும் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் லைன் அதாவது தராஷ் வேரியேஷனில் இருக்கிற சைட் லைன் தான் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் எஃப் சிக்ஸ் தான் உங்களுக்கு மெயின் லைன் கரெக்டாக ஸோ இது மாதிரியான சில கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வந்து இன்ட்ரோலே கிடைக்கும் மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்தனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சைட் லைனை பற்றி பேசும்போது உங்களுக்கு தெரியாதுன்னா நிறைய விஷயம் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா த இந்த சைட்லைனில் இருக்கிற மெயினான விஷயம் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் ஸோ அதனால் மறக்காமல் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் தராஷோட சைட்லைன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொன்றா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலோட ரெகுலர் ஃபாலோவராக இருந்தால் ஐ வாண்ட் டு கிவ் ஒன் பிக் அட்வைஸ் அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சும்மா வந்து நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி வீடியோ வந்துருக்கு தமிழில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் என்னோடய அட்வைஸ் என்ன ஹம்பிள் ரெக் கூட வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா இனிமேல் வந்து எந்த வீடியோவாக இருந்தாலும் அதாவது ஓப்பனிங்காக இருந்தாலும் சரி பசில் சால்விங்காக இருந்தாலும் சரி எக்ஸப்ட்டு வந்து கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் தவிர மீது எல்லாமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னா போர்டை எடுத்து வச்சு செஸ் பீசஸை அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு வேரியேஷனாக வந்து மூவ் பண்ணி பாருங்கள் உங்களோட அனலைசிஸை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறது இன்னும் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் அண்டு இப்படி தான் விளையாடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இது நீங்கள் எப்படி எப்படி வேணால் விளையாடலாம் என்ன என்ன காரணத்துக்காக வந்து நம்ம இப்படிலாம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நேம் வேறு கொடுத்து ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா வந்து அவங்களுக்கு வந்து கிரேட் சக்ஸஸ் கிடச்சிருக்கு அப்படின்றதால தான் இப்படி விளையாடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விளையாடணும்னு சொல்கிறத எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் எப்போ வேணால் அவங்களுடைய ஓன் மூஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொண்டு போகலாம் கேம் ஸோ இப்போது இனிமேல் வந்து ஃபர்தராக நான் எதுவும் பேச போகிறது கிடையாது ஸோ இப்போ நம்ம வந்து வி வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் தி ஃப்ரெண்ட் டிஃபென்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் எப்படி அரைஸ் ஆகுதுனாக்கா ஆஃப்டர் இ ஃபோர் பிளாக் சூஸஸ் தி மூ இ சிக்ஸ் தட் இஸ் கால்ட் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் ரைட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பல பல டைம் வந்து சொல்லியிருக்கோம் என்ன என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா வென் யோர் ஆப்போனன்ட் டஸ் நாட் பிளே இந்த த சென்டர் அதாவது சென்டரில் வந்து உங்கள் ஆப்போனண்ட் பிளே பண்ணலை அப்படின்னாக்கா இமீடியட்டாக யூ ஹேவ் டு பிளேஸ் அனதர் பான் இந்த த சென்டர் வித் டி ஃபோர் அதுதான் வந்து இங்கே ஒயிட் சூஸ் பண்ணுறாரு ஸோ செட்டிங் அப் டுவல் பான் இந்த சென்டர் அண்ட் அப்படியா ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் பிளேயரோட ஐடியா என்னன்னாக்கா ஓகேப்பா நீ ரெண்டு பான் வச்சுட்டேன் இப்போ நான் என்ன சும்மாவா இருக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ண போகிறாருனாக்கா உடனே வந்து கொஷின் பண்ணுறாரு உனோடய பானை வந்து கொஷின் பண்ணுறாரு இஃப் யூ வாண்ட் டு அட்வான்ஸ் யூ அட்வான்ஸ் அண்ட் ஐ வில் ஸ்ட்ரைக் பேக் வித் the C5 அண்ட் தட் இஸ் கால்ட் அட்வான்ஸ் variation right ஸோ அது வந்து நம்ம செப்பரேட்டாக பேச போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா நைட் டு டீ டூ ஸோ இங்கே வந்து என்ன சொல்ல வராரு ஒயிட் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ரெண்டு பான் வந்து சென்டர்ல வச்சுருக்கேன் உனக்கு வந்து பிரச்சனை என்னன்னா இந்த லைட் ஸ்கொயர் பான் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கேன் அண்ட் யூ ஆர் ஹேவிங் தி ஸ்ட்ராட்டஜிக்காவே ஃபஸ்ட்டு மூலம் இருந்தே வந்து உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஸ்கொயர் பிஷப் பேட் பிஷப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்னஸை வச்சுட்டு நீ வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணாத அதனால் நான் என்ன பண்ண போறேன்னா நைட் டி டூ விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு நைட் டி டூ விளாட்றாரு இதுதான் வந்து தராஷ் வேரியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேரியேஷன் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நைட் டு டி டூ இதில் என்ன வந்து ஒயிட்டோட ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து அட்வான்ஸ் வேரியேஷன் விளையாடத்தால் நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்கிறேன் நான் அட்வான்ஸ் வேரியேஷனில் பிரச்சனை என்னன்னாக்கா ஒன்ஸ் நீங்கள் இந்த பானை புஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ப்ளே சி த்ரீ சீ த்ரீ விளாடும் போது வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்கனாக்கா இந்த சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா இந்த பிஷப் வந்து பின் பண்ணும் ஈவன் வந்து நம்ம பால்சன் வேரியேஷன் லைட்ஸ் நைட் சீ த்ரீ விளையாடுவோம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு சி த்ரீ பானை வந்து நீங்கள் அப்ட்ராக்ட் பண்ணிப்பீங்க அண்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும் வின்னவர் வேரியேஷனில் என்ன பண்ணுவீங்கனாக்கா இதை கேப்ச்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டபுள் பான் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெட்டிஜிக்கலாக வந்து அவர் என்ன பண்ணுற ஒயிட்டு இது எதுவுமே எனக்கு வேணாம் சாமி நான் வந்து போகிறேன் நீ என்ன பண்ணுறேன்றதை நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு நைட் டி டூ விளையாடிக்கிறேன் இதுதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இங்கே நீங்கள் பிஷப் பின்னும் வர முடியாது நீங்கள் வந்து இந்த பானை வந்து ப்ரெஷர் பண்ணாலும் ஈ வில் சிம்பிளி பிளே த மூ சீத்ரி வித்வுட் எனி டேமேஜ் கரெக்டா ஸோ இதுதான் நீங்கள் ஃப்ரென்ச் டிஃபென்ஸில் தராஷ் வேரியஷன்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸோ தராஷ் வேரியஷனோட மெயின் லைன் எப்படி கண்டினியூ ஆகும்னா நைட் எஃப் சிக்ஸ் நான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன் தராஷ் மெயின் லைன் நம்ம நீங்கள் பார்க்க போகிறதுல ஸோ இந்த மூ வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற மற்ற ஃபைவ் ரிப்ளைஸ் வந்து கொடுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி ஃபைவ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி கிராஸ் இ ஃபோர் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சி ஃபைவ் விளையாடலாம் அதுக்கு பேர் வந்து ஓப்பன் சிஸ்டம் அண்டு டி கிராஸ் இ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வேரியேஷன் நமக்கு வந்து இருக்குது ஸோ அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு வேரியேஷன் இருக்குது பிஷப் இ செவன் சிம்பிளாக அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் சி செவன் குமியாட் வேரியேஷன் ஸோ அடுத்து ஏ சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் சிஸ்டம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபைவ் சிக்ஸ் ரிப்ளைஸ் வந்து இருக்கு அதில் ஒவ்வொன்றா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸை சீ ஐடியா என்னன்னாக்கா சிம்பிளி ஸ்ட்ரைக்கிங் இன் த சென்டர் ஸோ சிஃபை இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தராஷ் வேரியஷனோட க்ளோ என்ன சொல்கிறது ஓப்பன் வேரியேஷன் சொல்லி சொல்லலாம் ஏன் வந்து இதை ஓப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னாக்கா நீங்கள் நைட் எஃப் சிக்ஸ் விளையாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல சிம்பிளாக வந்து என்ன பண்ணுவார் ஒயிட் வந்து பானை அட்வான்ஸ் பண்ணுவார் அந்த பொசிஷன் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்க இமீடியட்டாக யூஆர் கொஷினிங் தி சென்டர் ஆஃப் தி ஒய்டு ஸோ அதனால் இது வந்து ஓப்பன் சிஸ்டம் ஆஃப் தராஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட்டுக்கு இருக்கிறது டூ த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் மூவ் வந்து இ கிராஸ் டிஃபை ஸோ இ கிராஸ் டி ஃபைவ் இந்த இடத்துல வந்து டூ வேரியேஷன்ஸ் வந்து பிரான்ச் ஆகுது ஒன்று வந்து ஏன் வந்து டூ வேரியஷன்ஸ் பிரான்ச் ஆகுதுனாக்கா நீங்கள் இ கிராஸ் டி ஃபைவ் விளையாடலாம் அது இல்லைனாக்கா குயின் கிராஸ் டி ஃபைவ் விளாட்லாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இ கிராஸ் டி ஃபைவ் பார்க்கலாம் ஸோ இ கிராஸ் டி ஃபைவோட பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்த உடனே என்ன தெரியுது அப்படின்னாக்கா இங்கே வந்து ச பக்கத்தில் ச ச பாண்ட்ஸ் கிடையாது தட் மீன்ஸ் என்ன இது இது வந்து ஐசோலேட்டட் பான் ஸோ அதுவும் குயின் குயின் ஃபைலில் இருக்குது அப்படின்றதால இதை வந்து ஐக்கியூபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அதாவது ஐசோலேட்டட் குயின் பான் சுச்சுவேஷன் இதனால் வந்து பிளாக்குக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து என் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து டிஃபென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்டு மோரோவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்டெல்லாம் வந்து ஈஸியாக வந்து அந்த பானை யூஸ் அந்த அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்பிளாக வந்து இந்த டெவலப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அண்ட் நைட் சி சிக்ஸ் பிஷப் டூ பி ஃபைவ் பினிங் தட் நைட் அண்ட் இங்கே இந்த பானை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டுக்கு தான் வந்து சென்ட்ரலைஸ்டாக ஒரு நைட் கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாக் வந்து கேப்சர் பண் அதாவது என்ன சொல்கிறது டாஸ்கொயர் பிஷப்பை வந்து டெவலப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு ஒயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிஷப் கேன் பிளே டூ இ இ செவன் அண்ட் டி சிக்ஸ் ரைட் இப்போ இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் டி சிக்ஸில் ப்ளே பண்ணியிருக்காரு ஒன்ஸ் நீங்கள் டி சிக்ஸ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க யூ ஆர் கோயிங் டு கேப்ச்சர் த பான் இது மூலமாக என்ன அச்சீவ் பண்ணியிருக்காருங்க பிளாக் சாரி ஒயிட் என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஒன்றும் அச்சீவ் பண்ணல ஒரு டெம்போ கெயின் பண்ணியிருக்காரு சிம்பிளாக இப்போ பிஷப் வந்து நீங்கள் இருந்து டி சிக்ஸ் கொண்டு வந்தீங்க கரெக்டாக இப்போ என்ன பண்ணணும் யூ ஹேவ் டு மூவ் செகண்ட் டைம் அண்ட் திரும்பவும் அந்த பிஷப் வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் ஒயிட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவார் ஆஃப்டர் கேஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு ஒய் நைட் இஸ் டெவலப்பிங் ஆன்

அண்ட் நாட் ஓன்லி தட் அண்ட் யூ யூ டோன்ட் ஒன்ட் டு கிவ் அப் த பிஷப் ரைட் ஸோ அதனால் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் அந்த பிஷப்பை ட்ராப் பண்ணுவோம் இப்போது எத்தனை டைம் வந்து இந்த பிஷப்பை மூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டி சிக்ஸ் வந்தார் அடுத்து இங்கே சி ஃபைவ் போனார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இங்கே டி சிக்ஸ் வந்திருக்காரு ஸோ டூ த்ரீ டெம்போஸ் வந்து ஒரே ஒரு பீஸ்க்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த டெம்போவோட என்ன சொல்கிறது யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஃபேவராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அது ஃபேவராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் வந்து டெம்போ வேஸ்ட் பண்ணவே இல்லை ஈ இஸ் ஜஸ்ட் ஆர்கனைசிங் ஹிஸ் ஸ்பீசஸ் அண்ட் டெவலப்பிங் வெரி ரேப்பிட்லி ஸோ இந்த மாதிரி ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒயிட்டோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈ இஸ் ஜஸ்ட்டு ஃபாலோவிங் தி பேசிக் ப்ரின்சிபல்ஸ் அண்ட் இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம டிப்ஸ் டு இம்ப்ரூவ் செஸ் சீரியஸில் ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ அந்த பத்து பிரின்ஸிபல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ஏன் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸில் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்றது உங்களுக்கு புரியும் ஸோ அதே மாதிரி நாலஞ்சு வீடியோஸ் நம்ம வந்து டிப்ஸ் டூ இம்ப்ரூவ் சீரிஸில் போட்டுட்ருக்கோம் அண்ட் அண்ட் தட் வில் கண்டினியூ டு டென் ஆர் டுவெல் வீடியோஸ் ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் யூ வில் ஹவ் சம் ஐடியா ஸோ இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்கனாக்கா இந்த ஐசோலேட்டட் குயின் பான் சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கனாக்கா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் மட்டும் கிடையாது எல்லா ஓப்பனிங்ஸ்லுமே சரி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒயிட்டுக்காக இருந்தாலும் சரி பிளாக்காக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யு ஆர் கோயிங் டு பிளேஸ் ஒன் நைட் ஹியர் ஸோ அது மூலயமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் யூஆர் பிளாகேடிங் தி பாஸ்பான் சிம் அதாவது இது வந்து ஒரு பாஸ்பான் கணக்கு தானே ஆனால் வந்து ஐசோலேட்டடாக இருக்குது ஆனால் குயின் ஐசோலேட்டட் குயின்ஸ் குயின்ஸ்பான் சுச்சுவேஷன் சொல்லி சொல்லுவாங்க கரெக்டாக அண்ட் யூ ஆர் கோயிங் டு பிளாகேட் த பான் அண்ட் இங்கே இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் ப்ளாக் எட் பண்ணும்போது யுவர் நைட் இஸ் சிட்டிங் ஆன் த டார்க் ஸ்கொயர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நான் உங்களுக்கு இருக்கேன் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து சில கேம்ஸ் அனலிசிஸ் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கேமில் பாபி ஃபிஷ்ஷர் வந்து இதை வந்து அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார் டிகிரான் பெட்ரோஷனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ஒரு கேம் வந்து நார்மலாக இருக்குங்க ஈக்குவல் பொசிஷன் ஒன்றுமே பண்ண ஒன்றுமே தப்பே கிடையாது ஆனாலும் வந்து அதை வந்து ஹோல்ட் பண்ணவே முடியல என்ன ரீசன் பார்த்தா ஐசோலேட்டட் குயின் பான் சுச்சுவேஷன் அண்ட் அழகாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ஃபிஷர் வந்து வின் பண்ணியிருப்பார் மேபி அந்த டூ அந்த கேமை வந்து நம்ம டூ த்ரீ டேஸில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து நம்ம சொல்ல வரோம் இந்த டார்க் ஸ்கோயரில் ஃபிக்ஸ் பண் அதாவது டார்க் ஸ்கோயரில் இருக்குது அப்படின்றதால டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு யாருமே உங்களுக்கு தர மாட்டாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஏன் வீடியோ அப்போ லென்த்தாக போடுறாங்க லென்த்தாக போடுறாங்கன்றத தயவு செஞ்சு கோச்சிக்காமல் புரிஞ்சுக்கோங்க இதுதான் ரீசன் நிறைய கான்செப்ட் நம்ம வந்து திடீர் திடீர்னு எனக்கு ஞாபகம் வரும்போது நான் ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வருவோம் ஆனால் வந்து எல்லா ஃபுல் ஃப்ளெஜில் வந்து நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியாது இல்லையா நான் வந்து வச்சமாக போனோமான்ட்டு நான் மட்டும் மெயின் லைனு இந்த சைட் லைன் எதுக்கு நான் பிரித்து போகணுன்னு ஏன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் அண்டு ஐ வாண்ட் தெம் டு இம்ப்ரூவ் ஸோ இதுதான் என்னோட தாரக மந்திரம் அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் அப்பப்போ பேசிகிட்டு இருப்பேன் ஸோ தயவு செஞ்சு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஸோ இங்கே இந்த ஐசோலேட் குயின் பான் சுச்சுவேஷனை பற்றி பேசிகிட்டு இருப்போம் இதுக்கப்புறம் இன்னும் ஃபோர் வேரியேஷன் பேசணும் இருந்தாலும் இதை நான் பேசிட்டு தான் நான் பேச போகிறேன் ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நைட்டை இங்கே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க இந்த நைட்டை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணலாம் எந்த எந்த பீஸால் சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணலாம் இந்த நைட்டால் சேலஞ்ச் பண்ணலாம் கரெக்டாக இந்த நைட்டாலே சேலஞ்ச் பண்ணலாம் இன்கேஸ் வந்து நம்ம ஒரு நைட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் அனதர் நைட் வில் கம் ஸோ சேம் ஸ்டோரி அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க திரும்பவும் ஒரு கேப்சர்ஸ் நடக்குது அண்ட் திஸ் நைட் வில் கம் ஹியர் ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா கண்டிப்பாக ஒரு நைட்டை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் ஆனால் இந்த பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேபிளான ஒரு நைட்டாக இருக்காது ஏன்னால் அந்த நைட் வந்து சிட்டிங் ஆன் டார்க் ஸ்கொயர் டார்க் ஸ்கொயரில் சிட்டிங்காக இருக்கிறதால இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கொயர் பிஷப் இருக்குது ஈஸியாக வந்து எனி டைம் வந்து அதை அட்டாக் பண்ணலாம் சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஐசோலேட்டட் குயின் பான் சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த பான் எந்த கலரில் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லைட் ஸ்கொயரில் இருக்குது அப்போது நீங்கள் அதுக்கு முன்னாடி இருக்க கலர் வந்து கண்டிப்பாக அப்போ டார்க் ஸ்கொயராக தான் இருக்கும் அப்போது நீங்கள் அந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணும் இது வெரி வெரி ஸ்ட்ராட்டஜிக்கலான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எந்த செஸ் வீடியோலையும் எதாவது நீங்கள் சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஸோ இந்த ஐசோலேட்டட் குயின் பானுக்கு முன்னாடி இருக்க டார்க் ஸ்கொயர் பிஷப்பை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் ஃபஸ்ட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் யூஆர் கோயிங் டு ப்ளே த மூ நைட் டூ டி ஃபோர் அதாவது எனி நைட் இந்த போத் ஒன் ஆஃப் த நைட் ஷுட் பி கம்மிங் டு தி டி ஃபோர் அண்டு ஒன்ஸ் வந்து இந்த பானை பிளாக் எட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இமீடியட்டாக வந்து அந்த பானை வந்து ஹண்ட் பண்ண ட்ரை பண்ணணும் ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க அண்டு பாபி ஃபிஷரோட ஒரு அனலைசிஸ் கேம் இருந்தேன் இல்லையா ஸோ அதில் தான் அந்த லெசன் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அந்த கேம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிராண்டான ஒரு ஐடியா கிடைக்கும் மேபி நெக்ஸ்ட் டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பார்க்கலாம் மேபி நாளைக்கு கூட பார்க்கலாம் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த மை டைம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன பண்ண போகிறீங்கனாக்கா ஒயிட் வந்து கேஸ்லிங் பண்ணியிருச்சு எல்லாம் பண்ணிடுச்சு இப்போ பிளாக் வந்து கேஸ்லிங் பண்ணுவார் ரூக் இ ஒன் ஸோ கேசல்ஸ் ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ்டு வேரியேஷனில் ஒரு அதாவது இ கிரஸ் டி ஃபைவ் விளையாட்னா என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் இங்கே இ கிரஸ் டி ஃபைவ் விளையாட்னா மட்டுந்தான் நம்ம இந்த வேரியேஷன் வரும் சாரி இந்த இ கிராஸ் டி ஃபைவ் குயின்ஸ்பான் அதாவது ஐசோலேட்டட் குயின்ஸ்பான் சுச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த வேரியேஷன் இப்போது ஐசோலேட்டட் குயின் பாயிண்ட் சுச்சுவேஷன் நான் அவாய்ட் பண்ணவே முடியாதா அப்போ என்னங்க இவ்வளோ பேசுகிறீங்க பிளாக்கு அப்ப ஏன் இவ்வளோ சிவியாக டிஸ்அட்வான்டேஜோட நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங்ள்ளே போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் சாரி லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பேட் பிஷப்பாக இருக்கும் ஆனால் ஒன்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்குதுன்னா இந்த ஃபை இந்த டயக்னல் வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது தட் மீன் யூஆர் என்ன சொல்கிறது யூஆர் ஜஸ்ட்டு ஃப்ரீ ஃப்ரீங் அப் தி லைட் ஸ்கொயர் பிஷப் அந்த பேட் பிஷப்பை வந்து நீங்கள் ஃப்ரீ அப் பண்ணுறீங்க இன்னொரு வேரியேஷன் இருக்குது நான் எனக்கு லைட் ஸ்கொயர் பிஷப் பேடாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து எனக்கு ஐசோலேட் குயின் பாயிண்ட் வேணாம் அப்படின்னாக்கா யூ கேன் பிளே வித் அனதர் மூவ் தட் இஸ் அப்புறம் இ கிராஸ் டி ஃபைவ் யூ ஹேவ் அனதர் ஆப்ஷன் டு கேப்ச்சர் குயின் கிராஸ் டி ஃபைவ் குயின் க்ராஸ் டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயர்லியராக வந்து குயினை டெவலப் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் எனக்கு எடுத்த எடுத்தவொன்னே தெரியுற மூன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பு சி ஃபோர் ஜஸ்ட் அட்டாக்கிங் தி குயின் ஸோ அதுதான் வந்து இந்த வேரியேஷனில் நடக்கும் அண்ட் சிம்பிளாக வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள் நைட்டு எல்லா வேரியேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இந்த ஒரு அதாவது ஃபிஃப்து மூ ஃபிஃப்த் மூ நீங்கள் அப்படியே டெம்பரரியாக நான் அதான் சொல்ல பர்மனெண்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் நைட் எஃப் த்ரீ தான் விளையாடு ஒரு ஒயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை கேப்ச்சர் பண்ணுறீங்க அண்ட் இங்கே வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுறது டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண ஜஸ்ட் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி குயின்ஸ் பொசிஷன் இங்கே இந்த பானை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணவே முடியாதுங்க இன் கேஸ் வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் ஒண்டரிங் ஐ கேன் ஹோல்ட் த பான் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அண்ட் அதுக்கு ஒரு வேரியேஷன் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ ஆஃப்டர் கேஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை யூஸ் பண்ணி அவர் கேப்ச்சர் பண்ணுறதுக்கு வருவார் இன் கேஸ் அப்போ நீங்கள் ஹோல்ட் பண்ண நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஆஃப்டர் நைட் பி த்ரீ அண்டு இந்த கிங் வந்து இருக்குது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அண்டு ஒயிட் வந்து கேஸ்லிங் பண்ணிட்டாரு அண்ட் ஃபைல் இஸ் செமி ஓப்பன் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் வந்து இஃப் ஆர் ட்ரைங் டு ஹோல்ட் த பான் ஹியர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் நைட் சி சிக்ஸ் இதான் வந்து மெயின்மோ இன்கேஸ் நீங்கள் நைட் சி சிக்ஸ் விளையாடாமல் ஃபைவ் விளையாடா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம செம்ம பயங்கரமாக இருக்கும் பிளாக் ஒயிட் வந்து அப்படியே கம்ப்ளீட்லி வீண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு மூவாலே அந்த அளவுக்கு வந்து பிளாக்குக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் இந்த மூ ஏன்னாக்கா இப்போ பார்ப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் இது பிளாக் வந்து இந்த இடத்துல பானை வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சிம்பிளாக வந்து ரூக் டூ ஈவன் நைட் சி சிக்ஸ் பிஷப் டூ எஃப் ஃபோர் ஜஸ்ட் ர டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி பிண்ட் பான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்பிங் மூ நைட் டூ டி செவன் டிஃபெண்டிங் தி பான்

இன்க்ரெடிபிளாக என்ன சொல் ஒரு பயங்கரமான ஒரு தேவையில்லாத ஒரு வேரியேஷன் இது பட் நீங்கள் கற்றுக்கிறது நல்லதுங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தோணும் எக்ஸ்ட்ரா பான் வச்சுருக்கேன் நான் ஏன் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லா பீஸ் எத்தனை பீஸ் வந்து டெவலப் பண்ணுறோ எல்லா பீஸும் வந்து அண்டெவலப்பில் இருக்குது மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா சிம்பிளாக வந்து அந்த நைட்டை கே யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணுறோம் பிகாஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி பின் ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா யூ கே நாட் லிட்ரலி டிஃபெண்ட் தி பான் தட் மீன்ஸ் சிம்பிளாக வந்து இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்டு கிங் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து கிராம்ப்டாக இருக்குது அண்டு ஒயிட் இஸ் ஜஸ்ட்டு டெ என்ன சொல்லுது டெமான்ஸ்ட்ரேட்டிங் தி ஒரு நீங்கள் ஒரு பேசிக் பிரின்சிப்பலை வயலேட் பண்ணுறீங்க போது அழகாக வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு டே இப்படி விளாடக்கூடாதரா தம்பி இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு அண்ட் ஆர் ஜஸ்ட் பஸ்டட் ஸோ இங்கே இந்த பானை டிஃபன் பண்ணவே முடியாதுங்க அதான் நான் சொல்ல வரேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை நீங்கள் திரும்ப இந்த டெவலப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணால் எத்தனை வருஷம் ஆகுன்றது எனக்கு தெரியல தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு ரிசைன் த கேம் நவ் இட் செல்ஃப் இந்த மைனர் பீஸை கம்பேர் பண்ணி பாருங்கள் அண்டு இந்த ஒரு மைனர் பீஸை கம்பேர் பண்ணி பாருங்கள் அண்டு ரூக் ரூக் ஆல்ரெடி வந்து டெவலப் ஆகி இஃபைல வந்திருக்கு அண்டு குயின் இஸ் ஆல்ரெடி வெரி ஆக்டிவ் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து யூ நாட் ஹோல்டு ஸோ சிம்பிளி யூ நாட் ஹோல்ட் த பான் வித் இ ஃபைல் தட் மீன்ஸ் யூ ஷுட் பிளே நைட் சி சிக்ஸ் நைட் சி சிக்ஸ் பான் கேப் நைட்டை வந்து யூஸ் பண்ணி பானை கேப்சர் பண்ணுறாரு அண்ட் ஒன்ஸ் திஸ் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இ ஜஸ்ட் பிளேஸ் தி மூவ் ஃபார் ஏ சிக்ஸ் ஏ சிக்ஸ் எதுக்குனாக்கா ஜஸ்ட் என்ன பண்ணுறாரு நைட் ஆர் பிஷப் மூவ் வந்து ரூல் அவுட் பண்ணுறாரு ரூக் டு இவன் பிஷப் இ செவன் ஜஸ்ட் டெவலப்பிங் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியேஷன் நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபர்தராக இருக்கிற வேரியேஷன்ஸ் எல்லாமே நம்ம பேசலாம் ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா இ கிராஸ் டி ஃபைவ் வேரியேஷனுக்கும் இந்த வேரியேஷன் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் வந்து இன்டாக்டாக இருக்குது அண்ட் யூ ஆர் ஜஸ்ட்டு கோயிங் டு புஷ் பி ஃபை எனி டைம் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டெவலப் த பிஷப் ஆன் பி செவன் தட் இஸ் லிட்ரலி பேட் பிஷப் அண்ட் பேட் பிஷப்க்கு ஒரு வழி கிடச்சிருக்கு ஸோ தட் மீன்ஸ் என்ன இந்த சைட்லைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேரியேஷனாகவே இருக்குது ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து இந்த வேரியேஷனை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய டைம் பார்ப்பீங்க இப்போ இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் டெவலப் பண்ணுறதுக்கு வழியே இருக்குது சிம்பிளாக வந்து இங்கே டி செவனில் தான் டெவலப் பண்ணுங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான டயக்னல் வந்து கிடைக்குதுன்னா அப்போ அந்த வேரியேஷனில் ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ தயவு செஞ்சு இந்த வேரியேஷனாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஆஃப்டர் நைட் டி டூ நம்ம வந்து என்ன பார்த்தோம் இப்போ சி ஃபைவ் லைன் பார்த்தோம் அதாவது ஓப்பன் சிஸ்டம் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து டி கிராஸ் இ ஃபோர் சிம்பிளாக வந்து என்ன பண்ண போகிறீங்க அந்த பானை கேப்ச்சர் பண்ண போகிறீங்க டி கிராஸ் இ ஃபோர் விளாட்டிங்கனா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள் ஸோ நைட் கிராஸ் இ ஃபோர் ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் பி டி செவன் டெவலப்பிங் இங்கே சிம்பிளாக வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நைட் சிக்ஸ் விளையாடலாம் வித்தவுட் டெவலப்பிங் தி குயின்ஸ் நைட்டு ஸோ குயின்ஸ் நைட்டை வந்து டெவலப் பண்ணாமல் நீங்கள் இந்த கிங் நைட்டை டெவலப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக என்ன பண்ண போகிறாரு அவர் கேப்சர் பண்ண போகிறாரு கேப்சர் பண்ணிங்கன்னா இவர் குயின் வில் கம் அவுட் ஸோ இப்போ தான் பார்த்தோம் குயின் வந்து இயர்லியராக வந்தால் என்ன ஆகுது அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று ஸ்ட்ராட்டஜிக்கான ரிஸ்க் வந்து நம்ம எடுக்க வேண்டாம் ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு ஜஸ்ட் டெவலப்பிங் நைட் ஆன் டி செவன் ஸோ நைட் டெவலப்ஸ் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி சொன்ன இல்லையா அஞ்சாவது மூவ் வந்து நீ என்ன பண்ணாலும் சரி ஒயிட் என்ன பண்ணுறாரு நைட் எஃப் த்ரீ தான் விளையாடுறாரு ஏன்னா அதுதான் வந்து அவருக்கு இருக்கிற ஒரு மெயின் மூவ் ஸோ டெவலப்பிங் மூவ் ஸோ நைட் எஃப் சிக்ஸ் ஸோ ஜஸ்ட் புஷிங் தி பான் இங்கே வந்து புஷ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இது வந்து தப்பான மூவு ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா நீ நைட்டு கேப் கேப்சர் பண்ண போகிறீங்க நைட் கிராஸ் எஃப் சிக்ஸு நைட் கிராஸ் எஃப் சிக்ஸ் அண்டு சி த்ரீ ஜஸ்ட்டு சாலிடிஃபைங் தி சென்டர் அண்ட் இந்த இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு ஐசோலேட்டட் குயின் பான் சுச்சுவேஷன் வரும் ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ப்ளே த மூவ் சிஃபை ஸோ இந்த சீஃபை மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் சேலஞ்சிங் தி சென்டர் அண்ட் நாட் ஓன்லி தட் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து ஒரு பான் சுச்சுவேஷனை அதாவது ஐசோலேட்டட் குயின் பான் சுச்சுவேஷனை நீங்கள் உருவாக்க போகிறீங்க அண்ட் குயின்ஸ் பான் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா இப்போ தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன் தயவு செஞ்சு அது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட லாங் கேம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் டக்கு டக்குன்னு நமக்கு பிளிட்ஸில் புல்லெட்லாம் வராது ஸோ அதனால் நீங்கள் லாங் கேம்ஸில் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னது ஒர்க் அவுட் ஆகாதா இல்லையான்றத நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி இல்லை ஃபெயிலியர் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த பானை வந்து நீங்கள் ரீஎன்ஃபோர் பண்ண போகிறீங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண போகிறீங்க இங்கே கேனாட் கேப்சர் பிகாஸ் யூ வில் லூஸ் தி கேஸ்லிங் ரைட்ஸ் அதனால் இந்த பானை வந்து கேப்ச்சர் பண்ண முடியாது ஸோ பிஷப் ஷுட் பி டெவலப்பிங் ஆன் இ த்ரீ ஸோ ஜஸ்ட் ரீஎன்ஃபோர்சிங் தி டி ஃபோர் பாயிண்ட் நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ண போகிறீங்க குயின் சி செவன் டெவலப்பிங் பிஷப் செக் ஜஸ்ட் என்ன பண்ணுறாரு அந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண நினைக்கிறாரு ஸோ அதனால் வந்து பிஷப் செக்கு நைக்ரா சி செவன் அதாவது கொஞ்சம் சாரி டி செவன் கொஞ்சம் வந்து டெலி டிலே பண்ணனு நினைக்கிறாரு பிளாக் ஓட டெவலப்மெண்ட்டை டிலே பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கேஸ்லிங் பண்ண போறீங்க கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பிஷப் இ செவன் ட்ரைங் டு கேசல் ஸோ குயின் சி டூ ஸோ கம்ப்ளீட்ஸ் த டெவலப்மெண்ட் கனெக்டட் த ரூப்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா வேரியேஷனுமே வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதாங்க தாங்க செய்யும் அந்த ஆனால் நம்ம ஒரு சில விஷயம் சொல்வோம் இந்த வந்து நீங்கள் இந்த லைட் ஸ்கொயர் அதாவது இந்த இங்கேருந்து பேட் பிஷப்பே காண பாருங்கள் இந்த வேரியேஷனில் பேட் பிஷப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ்க்கு அப்போ இதெல்லாம் வந்து ஏன் வந்து நம்ம சைட் லைன் சொல்கிறோன்றது எனக்கு என்ன வரைக்கும் தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மூவாக தான் இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த இ கிராஸ் டி ஃபோர் சாரி டி கிராஸ் இ ஃபோர் பார்த்தோம் இல்லையா அதாவது ஆஃப்டர் நைட் பிடி டூ ஓகே ஸோ நைட் பி டி டூக்கு அப்புறம் இந்த பானை கேப்ச்சர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் ஆக்சுவலாக வந்து ஒரு கேரகான் டிஃபென்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பான்சேனுக்கு வெளியே இருக்கும் அண்டு சி சிக்ஸில் ஒரு பான் இருக்கும் அண்டு இங்கே நீங்கள் சி ஃபைவ் புஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சி பானுக்கு ஒரு டெம்போ வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சி ஃபைவ் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் கேரகானில் ஆனால் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து செயினுக்கு வெளியே இருக்கும் இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒன் கோவில் வந்து சி ஃபை புஷ் பண்ணுவீங்க இதுதான் வந்து சிம்பிளாக நியாபகம் வச்சு வேண்டியது அண்டு மோரோர்லெஸ் அந்த நைட் பிடி செவன் மூவு அந்த நைட்டு வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து சிமிலர் டு தி கேரகான் டிஃபன்ஸ் ஸோ ரெண்டு ரெண்டு டிஃபென்ஸுக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும் மற்ற மோரார்லெஸ் வந்து சேம் ஸ்டோரி தான் ஸோ ஆஃப்டர் நைட் டி டூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து இந்த பான் கேப்சர்ஸ் பார்த்தோம் சி பார்த்தோம் இன்னும் மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் இ செவன் மொரசோவிச் வேரியேஷன் ஸோ இங்கே பிஷப் இ செவனோட ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக வந்து டெவலப் பண்ணுறாரு டெவலப் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்ல வராருனாக்கா ஐ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு என்ன ஐடியான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து மொரசோவிச் வேரியேஷன் பிஷப் இ செவன் ஸோ நைட் டெவலப்பிங் மூவ் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ வந்து முன்னாடியே வந்து நைட் எஃப் த்ரீ டெவலப் பண்ணுறாரு இப்போ எல்லா வேரியேஷன்ஸ்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஏதோ பண்ணார் பிளாக் கரெக்டாக இப்போ சென்டரில் எதுவுமே பண்ணலை அதனால் வந்து ஒயிட்டுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காரு அது என்ன வேணால் பண்ணிக்கப்பா அப்படின்ட்டு அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு மூ முன்னாடியே வந்து நைட் எஃப் த்ரீ டெவலப் பண்ணுறாரு அண்டு என்ன பண்ணுறாரு லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னாக்கா பிளாக்கோட மூவ்காக வெயிட் பண்ணுறாரு ஒன்ஸ் நைட் எஃப் சிக்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ வில் பே தி மூவ் இ ஃபைவ் ஸோ இ ஃபைவ் அண்ட் நைட் பி அதாவது இ செவன் போகிறார் டி செவன் போகிறாரு அண்ட் ஹீ இஸ் ஜஸ்ட் பிளாக்கிங் தி அனதர் நைட் ஸோ வி ஹேவ் டு ரிமம்பர் திஸ் அண்ட் ஆல்சோ ஹி இஸ் ப்ரிப்பேரிங் தி சி ஃபைவ் அட்வான்ஸ் இன் ஒன் கோ பிகாஸ் போத் நைட் அண்ட் தி பிஷப் இஸ் கார்டிங் தி சி ஃபோர் சாரி சி ஃபைவ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்பை டெவலப் பண்ணுறாரு ஸோ சி ஃபைவ் அஸ் பர் த மெயின் மூ கேசல்ஸ் இங்கே கேசலிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பானை கேப்ச்சர் பண்ண போகிறீங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் யூ ஹேவ் டு டெவலப் த நைட் ரைட் இங்கே நீங்கள் சிம்பிளாக வந்து இந்த பானை அட்வான்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிஸ்க்குன்னு சொல்லி சொல்லுறீங்க இதுக்கு முன்னாடி பேசின ஓப்பனிங்ல நிறையா வேர்ட்ஸ் நான் வந்து யூஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் தட் மீன்ஸ் இப்போ நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்ற அர்த்தம் ஸோ அதனால் சில விஷயங்கள் புதுசு புதுசாக சொல்லிகிட்டு இருப்பேன் இங்கே இந்த பானை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் நீங்கள் வந்து பிஷப் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணீங்க சிம்பிளி இட் வில் கோ டு தி பிஷப் இ டூ ஆனால் இந்த டி ஃபோர் பாயிண்ட்டை யார் சேலஞ்ச் பண்ணுவோம் அண்டு இது வந்து ஒரு பெரிய கனவாக தான் இருக்கும் த தய சத்தியமாக சொல்கிறேன் அதை நீங்கள் டி ஃபோரை உடைக்கவே முடியாது அண்ட் ஒயிட் வில் ஹாவ் கம்ஃபர்டபுள் ப்ளே வித் ஹியூஜ் ஸ்பேஸ் இந்த சென்டர் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் நிறைய பேருக்கு நானும் வந்து செஸ் விளையாடுற காலத்தில் நான் மாட்டேன் ஐ வில் பிளே த மூவ் சி ஃபோர் அண்ட் ஐ வில் அட்டாக் த பிஷப் ஐ வில் கேன்ஸ் சம் ஸ்பேஸ் ஆன் த குயின்ஸ் என்ன நோ இட் இஸ் நாட் லைக் தேட் அண்ட் அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா சி கிராஸ் டி ஃபோர் அண்ட் நைட் கிராஸ் ஆக்சுவலாக இங்கே நைட் கிராஸ் இந்த எஃப் த்ரீல இருக்கிற நைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கேப்சர் பண்ண மாதிரி பிகாஸ் யூ ஆர் லூசிங் தி இ ஃபைவ் பண்ணுறேன் அதனால் என்ன பண்ணோம் ஸோ வி ஹவ் டு டெவலப் அனதர் நைட் அண்ட் தென் ஓன்லி வி கேன் கேப்சர் தி பான் ரைட் ஸோ நைட் பி த்ரீ நைட் சி சிக்ஸ் டெவலப்பிங் ரூக் டு இ ஃபைவ் ரீஎன்ஃபோர்சிங் தி இ மூவ் பிக் பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் அட்டாக் வந்தாச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரை வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறாரு அண்ட் தென் ஒன்லி இ கேப்சர்ஸ் தி பான் ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன் ஆஃப்டர் நைட் கிராஸ் டி ஃபோர் நைட் கிராஸ் நைட் கிராஸ் டி ஃபோர் அண்ட் இந்த வேரியேஷனோட எண்ட்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரூக் இ ஒன் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அத்தியாவசியமான மூவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நைட் சி ஃபைவ் ஜஸ்ட் அட்டாக்கிங் தி பிஷப் ஸோ இங்கே வந்து பிஷப்பை வந்து மூவ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈ இஸ் ஜஸ்ட் கிவிங் அப் தி பிஷப் பேர் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிஷப் பேரை வந்து கிவ் அப் பண்ணுறாரு அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ரிஸ்க் தான் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆஃப்டர் நைட் கேப்டர்ஸ் குயின் கேப்டர்ஸ் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒயிட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லி சொல்லலாம் இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னாக்கா இஸ் ஜஸ்ட் லீடிங் இந்த த டெவலப்மெண்ட் அண்ட் ஒன் மோர் திங் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு ஐடியா சொன்னோம் இல்லையா நான் வந்து இந்த ஐசோலேட்டட் குயின் பானை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் வந்து பாஸ்பான் கிடையாது பட் இட் மேக் கிரியேட் எஸ் அ பாஸ்பான் அதை வந்து ஈஸியாக வந்து பிளாக் பண்ணியிருக்காரு அந்த நைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த இட் இஸ் அட்டாக்கிங் தி இ சிக்ஸ் ஸ்கொயர் இந்த பிஷப் வந்து நீங்கள் மூவ் பண்ணால் யூ ஹேவ் டு காட் தி இ சிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஸோ ஜஸ்ட் பேபி சிட்டிங் தி இ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா இந்த ஏற்கனவே வந்து லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பேட் பிஷப்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தா வந்து நீ ஒரு பானை தான் ப்ரொடெக்ட் பண்ண அப்போ நீ வந்து எதுக்கு பிஷப்பாக இருக்குது அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின் கரெக்டாக அண்ட் மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்பை டெவலப் பண்ணிட்டு ரூக் வில் கம் அண்ட் இஸ் ஜஸ்ட் பிளானிங் டு கோ டு தி ஹெச் த்ரீ அண்டு குயினோட டயக்னலில் வந்து பிளாக் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூ வந்து எஃப்ஐ விளையாடிருக்காங்க அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்பசான் வந்து நீங்கள் விளையாடக்கூடாது ஏன் விளையாடக்கூடாது அப்படின்னாக்கா ஜஸ்ட் என்ன பண்ணுவார் ரூக்கெல்லாம் கேப்ச்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கேம் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் ஏன் வந்து ஈக்குவலைஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் வந்து அன்பு பண்ணலை அப்படின்னா என்ன மூவ் ரூக் ஹெச் த்ரீ மூவ் விளாடி இங்கே ப்ரெஷர் பண்ணலாம் ஸோ இந்த வேரியேஷன் வந்து இந்த மாதிரி நமக்கு கண்டினியூ ஆகும் நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் நான் எவ்வளோ நேரம் இப்போ பேசுகிறேங்க தெரியுமா ட்வெண்ட்டி எயிட் மினிட்ஸ் பேசியிருக்கேன் பிகாஸ் வீ ஹாவ் டிஸ்கஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ரைட் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வேரியேஷன் இருக்குது தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஆஃப்டர் நைட் டி டூ வி ஆர் ஜஸ்ட் சீன் பிஷப் இ செவன் ரைன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் சி சிக்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து கும்யாட் வேரியேஷன் சொல்லி சொல்கிறாங்க ஸோ நைட் ஜி எஃப் த்ரீ நைட் எஃப் த்ரீ டெவலப்பிங் நைட் எஃப் சிக்ஸ் ஆனால் தான் டெவலப்பிங் பட் ப்ரோவோக்கிங் தி மூவ் இ ஃபைவ் ஸோ இ ஃபை இஸ் கம்மிங் நைட் டி செவன் பிஷப் இ டூ டெவலப்பிங் ஸோ இது எல்லா வேரியேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் இந்த இடத்துல கும்யாடு வேரியேஷனில் குமியாடு என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வேரியேஷனில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இஸ் ஜஸ்ட் ஹிட்டிங் தி என்ன சொல்கிறது டாப் பாயிண்ட் ஆஃப் தி பான் ஸ்ட்ரக்சர் ஸோ அதனால் வந்து இது வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து போடுறாரு இந்த லைட் ஸ்கொயர் வீக் ஆகிருக்கு அது நம்ம மறந்துவிடக்கூடாதுன்னு அது அண்ட் அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வேரியேஷன் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே நீங்கள் வந்து நைட்டில் தான் ரீகேப்சர் பண்ணணும் ஆனால் குயினாலையும் ரீகேப்சர் பண்ணலாம் அது ஒரு வேரியேஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆலாம் கேப்ச்சர் பண்ணுறாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டெவலப்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ அனதர் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குயின் கிராஸ் எஃப் சிக்ஸ் ஸோ குயின் கிராஸ் எஃப் சிக்ஸ் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டெவலப்மெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நைட் டூ எஃப் ஒன் ஏன் வந்து நைட் டு எஃப் ஒன் போகிறீங்க ஏன் வந்து அண்டர் டெவலப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தாக்கா என்னென்னா இந்த நைட் வந்து ஜஸ்ட் பிளாக்கிங் தி பிஷப் ஐஸ் ஒன்று ஆனால் இப்போது நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இஸ் கமிங் டு இ த்ரீ அப்பயும் அதே தான் பண்ணிகிட்டு இருப்பாரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சென்டர் கண்ட்ரோல் நிறையா இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ் ஜஸ்ட் ரீமெனதி தி நைட் டு தி எஃப் ஒன் ஸோ எஃப் ஒன் பிஷப் டூ டி சிக்ஸ் நைட் டூ இ த்ரீ அண்ட் காசல்ஸ் காசல்ஸ் ஸோ இதோட வந்து இந்த வேரியேஷன் ஸ்டாப் ஆகிடும் இதோட பேர் வந்து கும்யாட் வேரியேஷன் அண்ட் த பிஷப் ரிமைன்ஸ் அஸ் பேட் அஸ் பேட் அஸ் எப்பவுமே வந்து நம்ம எப்படி எல்லா வேரியேஷனுமே பேடாக அதே மாதிரி திரும்ப இந்த வேரியேஷனில் பேடாக இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த சைடில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு சான்சஸ் கிடச்சிச்சு ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆஃப்டர் நைட் டி டூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வேஸ்டிங் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஏ சிக்ஸ் இந்த வேரியேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடர்ன் சிஸ்டம் ஆர் மாடர்ன் வேரியேஷன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இங்கே வந்து இந்த வேரியேஷனோட ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சி ஸோ நைட்டை டெவலப் பண்ணுறாரு ஸோ நைட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு சென்டரில் இதே மூவ் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஏன்னா வந்து உடனே நம்ம சி ஃபை விளையாடுறதுக்கும் இந்த ஏ சிக்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நைட் எஃப் த்ரீ டெவலப் பண்ணதுக்கப்புறம் விளையாடுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீ கேப்சர் வித் த நைட் ரைட் அண்டு ஓகே ஸோ கிராஸ் இ ஆக்சுவலாக இது வந்து மெயின்லேயும் கிடையாது தப்பாக விளையாடிருக்கேன் ஸோ ஆஃப்டர் வந்து இந்த சி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க ஈ கிராஸ் டிஃபை அதாவது ஓப்பனிங் ஆஃப் தி இ ஃபைவ் ஸோ இங்கே குயினால் கேப்சர் பண்ணுறது நல்லமும் கிடையாது ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து டெவலப்மெண்ட்டில் லீடில் இருக்காருன்றதால பிரச்சனை தான் ஆகும் அதனால் வந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் யூ ஹேவ்டு அக்செப்ட் தி குயின்ஸ் ஐசோலேட் குயின்ஸ் பாயின்ஸ் யுவர் செல்ஃப் பட் யூ ஆர் ஜஸ்ட்டு கிவிங் தி என்ன சொல்கிறது ஒரு இப்போ தான் வந்து கண்ணை திறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த டாஸ் அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க ஏன் போங்கடாடி எனக்கு எதுக்கிட்ட லைட் ஸ்கொயர் பிஷப் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் பிளேயருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரியஷன்லாம் ஐசோலேட் ஐசோலேட்டர் குயின் பாயிண்ட் சுச்சுவேஷன் பட் இந்த பிஷப்புக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஏன்னா எனி டைம் ஈ கேன் கோ அண்ட் பின் த நைட்

செம்ம டிஸ்கவரி செட்டப் பண்ணியிருக்காரு ஸோ யூ ஷுட் பிளாக் த இ ஃபைல் வித் பிஷப் இ செவன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட் பி த்ரீ ட்ரைங் டூ என்ன சொல்கிறது வின் த பான் பேக் வித் மல்டிபிள் ஐடியாஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வந்து இட் இஸ் அட்டாக்டு யூ கே நாட் டிஃபெண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஏன் டிஃபெண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் இங்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் கிடையாது அது வேறு விஷயம் ஸோ நைட் எஃப் சிக்ஸ் டெவலப்பிங் அண்ட் நைட் பி

அண்டு சி ஃபைவ் பார்த்தோம் கரெக்டாக ஸோ சி ஃபைவ் ஓப்பன் சிஸ்டம் அண்டு நெக்ஸ்ட்டுமோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி கிராஸ் இ ஃபோர் ஸோ இந்த வேரியேஷன் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நேமிங் எதுக்கு கொடுக்கல இது வந்து ஓப்பன் சிஸ்டம் சொல்லி ஓப்பன் சிஸ்டம் கூட இதையும் சொல்லலாம் ஏன்னா வந்து ஜஸ்ட் ஓப்பனிங் அப்படி த பொசிஷன் இல்லையா ஸோ கிராஸ் இ ஃபோர் அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டாக்கோ டிஃபென்ஸ் எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் வாயில் வரல சிஹெச்ஐ எஸ்டி ஒய்ஏ கேஓவி சிஸ்டியாக் கோ வேரியேஷன் ஸோ இது வந்து சிஷ்டியா கோ வேரியேஷன் சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் மூவ் என்ன பார்த்தோம்னாக்கா பிஷப் இ செவன் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட் சி சிக்ஸ் வந்து பார்த்தோம் பிஷப் இ செவன் வந்து மொரோசோவிச் வேரியேஷன் நைட் சி சிக்ஸ் வந்து குமியாட் வேரியேஷன் அண்ட் ஏ சிக்ஸ் இஸ் மாடர்ன் டிஃபென்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் மாடர்ன் வேரியேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபென்ஸ் வித் திஸ் வி ஜஸ்ட் எண்ட் திஸ் இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் ஐ ஹாவ் ஹைலைட்டட் தி தீம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐடியாஸ் பிஹைண்ட் தி ஃப்ரெண்ட் டிஃபென்ஸ் ஆஃப் தராஸ் வேரியேஷன் எஸ்பெஷலி ஆல் த சைலைன்ஸ் இந்த ஒரு வீடியோ போதுங்க உங்களுக்கு வந்து தராஸ் டிஃபென்ஸோட சைடலை பிப்பேர் பண்ணுறதுக்கு யூ கே நாட் யூ நீ நாட் டு ரெஃபர் எனி மோர் மெட்டீரியல் பிகாஸ் நான் வந்து ஸ்ட்ராட்டஜியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்போ வந்து பானை ப்ரொடக்ட் பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது எப்போ வந்து லைஃப் ஸ்கொயர் பிஷப் வந்து ஆக்டிவ் ஆகுது இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஐடியாஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் ஸோ நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம் ஏதாவது நம்ம இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குமா இப்போ ஏன்னா வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட் ஒன் இயர் நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸோ அதனால் வந்து நான் வந்து ஐ உட் லைக் டு ஹேவ் ஃபீட்பேக் ஃப்ரம் யூ ஸோ அதனால் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்மி பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட்டு கம்ப்ளீட்டிங் ஒன் இயர் நாவ் ஸோ இன்னும் ஒன் மந்த்துக்குள்ளே ஸோ வந்து நம்ம எதாவது பண்ணியிருக்கமான்றது எனக்கு தெரியும் நான் மட்டும் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா யாருக்குமே யாருமே ஒரு பண்ணாத விஷயம் தைரியமாக நான் சொல்லுவேன் யாருமே ஒரு பண்ணாத விஷயம் தமிழில் அதை பண்ணிகிட்டு ஸோ இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லைனா வந்து நம்ம எல்லாத்துலேயுமே இருக்கும் ஃபேஸ்புக்கில் இருக்கும் சதுரங்க சாணக்கியன் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கூகுளில் டைப் யூ யூவில் கா யூவில் என்ன சொல்கிறது கூகுள் வில் த்ரோ லாட் ஆஃப் லிங்க்ஸ் அபவுட் சதுரங்க சதுரங்கச்சாணிக்கி அண்ட் மை செல்ஃப் ஸோ இதோடு வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம் அண்ட் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் பீங் வித் சதுரங்கச்சாணக்கி அண்ட் வி வில் மீட் இன் த அனதர் ஒன்